வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலட்சியத்துடன் தமிழர்களின் அரசியல் செல்நெறி நகரும். உலக பரப்பில் வியாபித்த மாவீரர் நாளில் உறுதிமொழி. அடக்குமுறைகளுக்கு மத்தியில் தாயகத்தில் நினைவேந்தல். முல்லைத்தீவில் போராடி நினைவேந்தலை நிலைநாட்டிய பெண்மணி. புகலிட தேசங்களில் மீண்டும் அரங்கங்களுக்கு திரும்பிய நினைவேந்தல்கள். பசிபிக் பிராந்தியம், ஐரோப்பா, வட அமெரிக்காவில் பல்லாயிரம் மக்கள். தமிழகத்திலும் அரசியல் கட்சிகளின் உணர்வுமய நினைவேந்தல். தமிழர்களை ஒன்றிணைத்தவர்கள் மாவீரர்கள் என சீமான் புகழாரம். பிரித்தானியாவிலும் இனங்காணப்பட்டது ஒமைக்ரான் கொரோனா திரிவு. நெதர்லாந்தில் தென்னாப்பிரிக்க பயணிகளில் 62 பேருக்கு தொற்று. தொடர்வது விரிவான செய்திகள். மாவீரர்கள் எந்த இலட்சியத்திற்காக தமது இன்னுயிர்களை ஈர்ந்தார்களோ அதே இலட்சியத்திற்காக தமிழ் மக்களின் அரசியல் செல்நெறி பயணிக்கும் என்ற உறுதிமொழியுடன் மாவீரர் நாள் இன்று உலக பரப்பெங்கும் வியாபித்து கடந்துள்ளது. ஈழ தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலக தமிழினத்துக்கு அச்சுறுத்தல் அற்ற சுதந்திர வாழ்வுக்கான வித்துடல் சாசனத்தை வழங்கிய மாண்பை கொண்ட இந்த புனித நாளில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் படையினர் பெரும் அடக்குமுறைகளை செய்திருந்தனர். ஆயினும் அவ்வாறான அடக்குமுறைகளுக்கும் சவால் விடுக்கும் வகையில் மக்கள் பெரும் உணர்வுடன் இந்த நாளை நினைவு கூர்ந்தமை ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களுக்கும் ஒரு செய்தியை வழங்கியுள்ளது. தமிழர் தாயகத்தின் இயங்குநிலை சாட்சியலாக இன்றென்றும் மிளிரும் தேசிய புதல்வர்களுக்கான வணக்க நிகழ்வுகள் தாயகம், புலம்பெயர் நாடுகள் மற்றும் தமிழகம் உட்பட தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றுள்ளன. வல்வெட்டித்துறை தீர்வில் மாவீரர் துயரம் இல்லத்தில் இடம்பெற்ற மாவீரர் தின நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் வேலன் சுவாமிகள் இதனை தெரிவித்திருந்தார். அத்துடன் மாவீரர்கள் எந்த இலட்சியத்துக்காக தமது இன்னுயிர்களை ஈந்தார்களோ அதே இலட்சியத்துக்காக தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். எல்லையோரங்களிலே உரிய நேரத்துக்கு ஈகச்சுடர்களை ஏற்றி அவர்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறார்கள். சுயநிர்ணய உரிமையினுடைய அடிப்படையிலே வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய மரபு வழி தாயகம், தமிழ் தேசிய இனம், சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படை கோட்பாடுகளிலே மிகவும் உறுதியாக இருந்து கொண்டு எங்களுடைய மாவீரர்கள் எந்த இலட்சியத்துக்காக தங்களுடைய உயிர்களை ஈந்தார்களோ அதே இலட்சியத்திலேயே நாங்கள் அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம், எங்களுடைய தேசத்தை வென்றெடுப்போம் என்ற திட சங்கல்பத்தை இந்த கணப்பொழுதிலே உறுதி பூண்டு கொண்டு இங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது எத்தனை தடைகள் இருந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த மலை கூட தூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே இவ்வளவு மக்கள் இங்கே எழுச்சியாக திரண்டு வந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் அந்த மாவீரர்களுடைய தியாகத்தை, அவர்களுடைய அர்ப்பணிப்பை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்லிக்கொண்டு இனி வருகின்ற காலங்களிலும் எங்களுடைய இனம் சார்ந்த உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம். அதற்கான போராட்டங்களை நாங்கள் அரசியல் பிரதிநிதிகளையும் சிவில் பிரதிநிதிகளையும் அனைவரையும் ஒன்றிணைத்து முன்னெடுப்போம் என்று. இதே போல முல்லைத்தீவில் இடம்பெற்ற நிகழ்வில் தாயக பற்றுமிக்க பெண்ணொருவரது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு சவால் விடுக்கும் வகையில் உணர்வுகரமான மொழியாடல்களுடன் தமிழர் தாயகத்தின் நினைவேந்தல் உரிமைக்காக போராடி அதனை நடத்தி காட்டிய சம்பவம் மிக உணர்வெழுச்சியை வழங்கியிருந்தது. Thank you.
இடவளி விட்டு விட்டு அப்படியே நீட்டா அக்கா இடவளி விட்டு விட்டு இடவளி கொண்டு வா அப்படியே 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 சத்தியமா நான் மாட்டேன் அப்படியே ஒரு லைன் குத்தி குத்தி பண்ணி நில்லுங்க முல்லைத்தீவு கடற்கரையில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் ராணுவத்தினர் மோட்டார் சைக்கிளில் சென்று மக்களை அச்சுறுத்தியிருந்தனர். எனினும் முல்லைத்தீவு கடற்கரையில் பொதுச்சுடரினை பீட்டர் இளஞ்செழியனின் மனைவி கிந்துஜா ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு கடிப்பொடிகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றிருந்தன. முல்லைத்தீவு அலம்பேட் பகுதியில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி தனது அஞ்சலியை செலுத்தினார். இந்த அஞ்சலி நிகழ்வில் கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன், சமூக செயற்பாட்டாளர் பத்மநாதன் சுபாகரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் வேலனை சாட்டி துயிலும் இல்லத்தில் மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக சென்ற சட்டத்தரணி சுகாஸ் மற்றும் மாவீரர்களின் உறவினர்களை ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் விடைமறித்து நினைவேந்தல்களை செய்வதற்கு இடையூறுகளை ஏற்படுத்தியிருந்தனர். இதன்போது சட்டத்தரணி சுகாஸ் ராணுவத்துடன் முரண்பட்ட நிலையில் அவர்களின் மாவீர துயிலும் இல்லத்துக்கு உட்செல்ல அனுமதிக்கவில்லை. வேலனை சாட்டி துயிலும் இல்லத்திலே இறந்த உறவுகளுடைய சொந்தங்களோடு அமைதியான முறையில் நினைவேந்தலை செய்வதற்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் இங்கே குழுமியிருக்கின்ற இராணுவத்தினரும் போலீசாரும் நினைவேந்துகின்ற தமிழ் மக்களினுடைய உரிமையை மறுத்திருக்கிறார்கள். எங்களை நினைவேந்தவிட முடியாது என்றும் உத்தரவேசிக்க அனுமதிக்க முடியாது என்றும் கூறி அராஜகமாக எங்களுடைய ஜனநாயக உரிமையை பறித்திருக்கிறார்கள். நீதிமன்றம் கூட நினைவேந்துவதற்கு தடை விதித்திருக்கவில்லை. ஆனால் இராணுவத்தினரும் போலீசாரும் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை அவமதிக்கக்கூடிய வகையில் இங்கு எங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல போவது கிடையாது. எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டியே தீருவோம். இதனையடுத்து குறித்த பகுதியிலே அமர்ந்தவாறு தமது எதிர்ப்பை வெளியிட்டதுடன் அதே இடத்தில் மெழுகுவர்த்தி மற்றும் சுடர் ஏற்றி தமது அஞ்சலியை செலுத்தியிருந்தனர். யாழ்ப்பாணம் பருத்தத்துறை முனைப்பகுதியிலும் மாவீரனா நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று மாலை 6:05 இடம்பெற்றுள்ளன. மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடைகளை மீறி உணர்வு பூர்வமாக மாவீரர் நினைவு தூபிக்கு முன்பாக மாணவர்கள் முழங்காலில் அமர்ந்து இகைச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அத்துடன் ராணுவ கண்காணிப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் மாமனிதர் நடராஜா ரவிராஜின் இல்லத்தில் பொதுச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சாவகச்சேரி பிரதேச சபை உபதவிசாளர் மயூரன், சாவகச்சேரி நகரசபை முன்னாள் உறுப்பினர் கிஷோர், சாவகச்சேரி பிரதேச சபையின் உறுப்பினர் சிவநேசன் ஆகியோர் தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி நிகழ்வில் பிரதான சுடரினை 3 மாவீரர்களின் சகோதரன் சிவஞானம் சிவநேசன் ஏற்றி வைத்தார். இதனையடுத்து இராணுவத்தினர் காவல்துறையினர் மற்றும் இராணுவ பிரணாய்வாளர்களும் ரவிராஜின் வீட்டை சுற்றி வளைத்து வீட்டுக்குள் நுழைந்து தீபமேற்றி அஞ்சலி செலுத்தியவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டனர். இதனையடுத்து சாவகச்சேரி காவல் நிலைய பொறுப்பதிகாரி சம்பவ இடத்துக்கு சென்று தடை செய்யப்பட்ட நினைவு சின்னங்களை வைத்து அஞ்சலி செலுத்தினார்களா என்று விசாரணை செய்த பின்னர் இராணுவத்தினர் அங்கிருந்தாக அன்று சென்றனர். வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானமும் தனது இல்லத்துக்கு முன்பாக இன்று தீபமேற்றி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினரும் வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சருமான சி பி விக்னேஸ்வரன் கொழும்பில் உள்ள தனது இல்லத்தில் இன்று சனிக்கிழமை மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். வவுனியா தோணிக்கல்லில் முன்னாள் போராளியும் அரசியல் கைதியுமான அரவிந்தனினால் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
அவருக்கு நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு வழங்கப்பட்ட போதிலும் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் மாவீரத்தின நிகழ்வுகள் உணர்ச்சியுடன் மாலை 6:05 வணக்கம் செலுத்தப்பட்டு பிரதான ஈகைச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு இடம்பெற்றது. மாவீரரின் தந்தை ஒருவரினால் பிரதான ஈகைச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏனைய சுடர்கள் ஏற்றப்பட்டன. மகாரம்பைக்குளம் பகுதியில் உள்ள பிரத்யேகமான இடம் ஒன்றில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு உணர்வளர்ச்சியுடன் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அத்துடன் வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவின் ஒழுங்கமைப்பில் வவுனியாவில் மாவீரர் மற்றும் முன்னாள் போராளிகளின் குடும்பங்கள் கலந்து கொண்ட மாவீரர் நாள் எழுச்சி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கடற்புலி கேப்டன் கிருபன், மேஜர் நகுலன் ஆகியோரின் உறவினரும் முன்னாள் போராளியுமான பார்த்திபன் பொதுச்சுடரினை ஏற்றி வைத்தார். வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவின் தலைமை குழு உறுப்பினர்களினால் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் மாவீரர் நாள் நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. மன்னார் மாவட்டத்திலும் ராணுவம் மற்றும் காவல்துறையினரின் கடும் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் தாயக விடுதலைக்காக மரணித்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் மாவீரர்களுக்கான நினைவஞ்சலி இடம்பெற்றது. இதன்போது மன்னார் நகரசபை தலைவர் ஞானப்பிரகாசம், ஆண்டனி டேவிட்சன், அருட்தந்தி ஜெயபாலன் அடிகளார், மன்னார் நகரசபை உறுப்பினர் ரட்ன சிங்கம் குமரேஸ் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர்தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்கா படையினரின் ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்த நிலையில் புகலிட தேசங்களில் இன்றைய நாளில் கால சுழற்சியின்படி நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் காலையில் ஆரம்பித்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் சூரியன் அஸ்தமிக்கும் வட அமெரிக்க நாடுகளின் நிகழ்வுகளுடன் நிறைவடைகின்றன. ஈழத்தமிழினத்துக்கு நவம்பர் 27 அன்று வரும் தேசிய நினைவேந்தலான மாவீரர் நாள் அந்த இனத்தின் ஆத்மாவுடன் இணைந்திருக்கும் ஒரு நிகழ்வாகும். இதன் அடிப்படையில் மாவீரர் ஈகம் என்ற வரலாற்று நீதியின் முன்னால் உலகப்பரப்பில் மீண்டும் ஒரு முறை அகவழி துதிப்புகள் இடம்பெற்றிருந்தன. சுதந்திர தமிழர் தாயகத்துக்கான ஆயுதவழி அரசியல் உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்டுவிட்டாலும் அறவழியில் தமது அரசியல் அபிலாஷைக்குரிய தடத்தை நகர்த்துவதற்கான உத்வேகத்தை பெறும் உறுதியெடுக்கும் நாளாகவும் இந்த நாள் அமைந்திருந்தது. இந்த வருடமும் கொரோனா பெருந்தொற்றின் கடுமையான தாக்கம் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடைமுறைகளுடன் மீண்டும் திரும்பியிருந்ததால் மக்கள் உணர்வு எழுச்சியுடன் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருந்தனர். புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரை முதலில் நியூசிலாந்தில் நிகழ்வுகள் உணர்வு மயமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளன. அதன் பின்னர் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் மற்றும் சிட்னி உட்பட்ட நகரங்களில் மாலை முதல் இரவு வரை நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக நடைபெற்றன. நமது போராட்டத்தின் வெற்றி உலகத்தின் கையில் தங்கியிருக்கவில்லை. நமது வெற்றியானது நமது கையில், நமது பலத்தில், நமது உறுதிப்பாட்டிலேயே தங்கியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா உட்பட்ட வட அமெரிக்க நாடுகளில் மாவீரர் நாள் நடைமுறைப்படி தாயக நேரம் மாலை 6:05 மையப்படுத்தி உள்ளூர் நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து செறிந்து வாழும் பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ், நெதர்லாந்து, இத்தாலி, பெல்ஜியம் உட்பட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் அதேபோல டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன் உட்பட்ட ஸ்காண்டினேவிய நாடுகளிலும் பல நகரங்களில் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன.
அகவணக்கத்துடன் ஈகை சுடரேற்றப்பட்டு உள்ளத்தை உருக்கும் மாவீரர் துயிலும் இல்ல பாடல் இசைக்கப்பட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று தமது தேசத்தின் தியாக புதல்வர்களுக்கு மலர் வணக்கம் மற்றும் சுடர் வணக்கத்தை செலுத்தியிருந்தனர். அதன் பின்னர் சிறப்புரைகள் மற்றும் எழுச்சி கலை நிகழ்வுகளும் இந்த அரங்கில் இடம்பெற்றன. பிரித்தானியாவில் லண்டன் எக்ஸல் மண்டபத்திலும் ஆக்ஸ்போர்ட் வரலாற்று மையத்திலும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் முக்கியமான அரசியல் பிரமுகர்களும் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருந்தனர். கனடா உட்பட்ட வட அமெரிக்க நாடுகளிலும் உள்ள நகரங்களிலும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. மாவீரர்களை உலகத்திலுள்ள ஒவ்வொரு தமிழரும் நினைவில் வைத்திருந்து ஈழத்தமிழர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் வரை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என உலக தமிழர் பேரவைத் தலைவர் பழநெடுமாறன் அழைப்பு விடுத்துள்ளார். தஞ்சாவூரிலுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் 300க்கும் மேற்பட்ட உணர்வாளர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் பழநெடுமாறன் உரையாற்றியிருந்தார். இதேபோல தமிழகத்திலும் அரசியல் கட்சிகளின் அனுசரணையுடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில் நாம் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. நம் மொழியை புறந்தள்ளி நமது இனத்தை இரண்டாந்தர குடிமக்களாக்கி
நமக்குள்ள உரிமைகளை எல்லாம் தனதாக்கி கொண்ட பிறகு உலகில் எந்த நாட்டு இராணுவத்திலும் அந்த நாட்டில் வாழ்கிற மற்ற குடிகள் எல்லாம் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருக்கும் போது இந்திய பெருநிலத்தில் கூட பல்வேறு மொழிவழி தேசினங்கள் இணைந்து வாழ்கின்றன என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே. ஆனால் இந்த நாட்டின் இராணுவத்தில் தெலுங்கர்கள் இடம்பெற முடியும், கன்னடர்கள் இடம்பெற முடியும், மலையாளிகள் இடம்பெற முடியும், பீகாரி, குஜராத்தி, மராட்டியர், போஜ்பூரி, திரிபுரா என்று எல்லா மாநிலங்களில் வாழ்கிற மக்களும் இடம்பெற முடியும். தமிழர்கள் நாமும் இடம்பெற முடியும். பஞ்சாபில் வாழ்கிற சீக்கிய பெருமக்களும் இடம்பெற முடியும். ஆனால் இலங்கையில் இருந்த இராணுவத்தில் தமிழின மக்கள் இடம்பெற முடியாது. ஒரு நாட்டு இராணுவத்தில் அந்த நாட்டின் வாழ்கிற பூரூடி மக்கள் இடம்பெறவே முடியாது என்கிற நிலை இருக்கிற போது அந்த நாட்டு இராணுவம் அந்த மக்களை எப்படி பாதுகாக்கும் என்கிற கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும். அந்த மாவீரர் நாள் உரையை ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் படிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அது தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடக்க நாளிலிருந்து கடைசி வரையில் அவர் பேசிய அந்த உரைகளில் ஒரு இடத்தில் கூட இந்தியாவை பகை சக்தியாக அவர் முன்னிறுத்தவில்லை. ஸ்ட்ராட்டஜி என்பதுதான் முக்கியமானது. ஒரு விடுதலை போராட்டத்தில் நாம் பாட்டுக்கு கோபப்பட்டபடி பேசுவது, ஆத்திரப்பட்டபடி விமர்சிப்பது என்பது ஸ்ட்ராட்டஜி அல்ல. நாம் எல்லோரும் இந்திய அரசை இன்றைக்கும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த நாளிலும் எந்த சூழலிலும் எந்த பொழுதிலும் மறந்தும் உணர்ச்சி வயப்பட்டு இந்திய அரசை பகைத்து கொள்ளாத ஒரு அணுகுமுறையை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கையாண்டு வந்திருக்கிறார். அதை நாம் உன்னிப்பாக நுட்பமாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக நான் சுட்டி காட்டுகிறேன். ஏனென்றால் தமிழீழ விடுதலை என்பது இந்திய அரசை தவிர்த்து விட்டு நிகழ்த்த முடியாது. இது ஒரு பிராக்டிக்கல் ட்ரூத். இந்திய அரசை பகைத்து கொண்டு நிகழ்த்த முடியாது. இது பகையாகத்தான் இருக்கிறது என்பது உண்மை, எதிராகத்தான் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது எந்த அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் இராணுவ தந்திரம். அப்படி புரிந்து கொண்டவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். சுதுமலை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட ஆயுதங்களை கையளிக்க முடியாது, ஆனால் அதற்காக நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக ஆயுதங்களை திருப்பவில்லை, எங்கள் மண்ணின் விடுதலைக்காக நாங்கள் ஆயுதத்தை ஏந்தி நிற்போம், கையளிக்க முடியாது. மாவீரர் நாள் உரையில் அப்படி அவர் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மாவீரர் நாளை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தமது செய்திகளை வெளியிட்டுள்ளனர். உலகளாவிய தமிழ் தேசிய அரசியல் பேரியக்கம் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் காலத்தின் தேவை என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி உருத்திரகுமாரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய பல்துருவ உலக ஒழுங்குக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தமிழ் இனவழிப்பு முயற்சியினை தடுத்து நிறுத்தி தமிழீழ மக்களின் தன்னாட்சி உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல தாயக மக்கள், புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் மற்றும் தமிழக மக்கள் உட்பட்ட உலக தமிழ் மக்கள் போரணியில் அணிவகுத்து நின்று செயற்படுவது அவசியமானது எனவும் அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் விடுத்துள்ள அறிக்கையில் இலங்கை தமிழரின் பிரச்சினைக்கு தனி தமிழீழமே தீர்வு என வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தமிழர் உரிமை போரில் இந்தியாவின் நிலைப்பாட்டை சாதகமானதாக மாற்றுவதே தமிழக மக்கள் முன்பாக உள்ள கடமை எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவை எமது நட்பு சக்தியாகவே எமது மக்கள் என்றும் கருதுகிறார்கள். எமது தேசிய பிரச்சினை விடயத்தில் இந்திய பேரரசு ஒரு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் என 2008 கடைசி மாவீரர் நாள் உரையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தெரிவித்ததாக ராமதாஸ் தனது ட்விட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ மலரும் நாள் விரைவில் அமைய பாடுபடுவோம் எனவும் தமிழக மக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் பிரித்தானியாவின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது செய்திகளை வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் இவை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்களின் செய்திகள். தமிழ் மக்கள் சமாதானத்துக்கும் நீதிக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கே என்ற கேள்வியுடன் தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல் இன்று வரை தொடர்கின்றமை கவலை அளிக்கின்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினால் முன்மொழியப்பட்ட தீர்வு பொறிமுறையினை நடைமுறைப்படுத்தும் வகையில் தமிழ் மக்களுடன் ஒத்துழைப்புடன் செயற்படுவோம். இன்று தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நினைவு நாளை உணர்வுபூர்வமாக அனுஷ்டித்து வருகின்றனர். நீண்டகால இனப்பிரச்சனையில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைத்து நினைவேந்தர்களை நடத்தி வருகின்றனர். தமிழ் மக்கள் பல தசாப்தங்களாக பாராபட்சத்துக்கும் பல்வேறு தீமை தந்தங்களுக்கும் ஆட்சியாளர்களினால் உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். நானும் தமிழ் மக்களின் தேசிய நினைவேந்தல்களில் இணைந்து கொண்டு எனது அகவணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
On 27th of November, National Remembrance Day, we bring to mind all those Tamils who suffered discrimination and violence in Sri Lanka. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக பாரபட்சம் காட்டப்பட்டதை நாம் அறிவோம். சிவில் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த மரணங்களுக்கு பொறுப்பு கூறல் என்பது அவசியமானது. இவர்களை நினைவு கூறுவது அவசியமானது. எனது ஆதரவு தமிழ் மக்களுக்கு என்றும் இருக்கும். எனது பிரார்த்தனைகளும் சிந்தனைகளும் உங்களுடன் என்றும் இருக்கும். எனது அகவணக்கத்தினையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் சார்பில் மிச்சம் மற்றும் மோடன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சிபோன் மெக்டோனாக் செய்தியை வெளியிட்டிருந்தார். இலங்கையில் சிவில் யுத்தம் முடிவடைந்து 12 வருடங்கள் ஆகின்ற நிலையில் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்தும் நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன மறுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இன்றைய தினம் நாங்கள் யுத்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களை கௌரவம் அளிக்கும் வகையில் ஒன்று கூடியுள்ளோம். தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பான வாழ்வினை பெறுவதற்கு பிரித்தானியா என்றும் துணை நிற்கும். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் சட்டத்திற்கு எதிரான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக இன அழிப்பை செய்துள்ளது. இலங்கை தமிழ் மக்களுக்கு முறையான வாய்ப்புகளை வழங்க வேண்டுமென வலியுறுத்துகிறேன். தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயத்தில் நாங்கள் என்றும் துணையாக நிற்போம். இதேபோல இல்ஃபோர்ட் தெற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்றத்தின் அனைத்து கட்சிகளின் உப தலைவருமான சாம் தரியும் தனது நினைவேந்தல் செய்தியை வெளியிட்டிருந்தார். 27th of November marks a day where the Tamil community, both here in Ilford, across the UK and Europe, and globally, remember. இன்றைய தினம் பிரித்தானியா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்கள் தமக்காக உயிரிழந்தவர்களுக்கு நினைவேந்தல்களை நடத்தி வருகின்றனர். தமது உறவுகளை நினைத்து துயிலும் இல்லங்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்துவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடுத்துள்ளமையானது மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றமாகும். இறந்தவர்களை நினைவு கூறுவது அடிப்படை உரிமை என மனித உரிமை ஆணைக்குழு வரையறுத்துள்ளது. இதனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடுத்திருப்பதானது பயங்கரமான செயலாகும். புதிய ராஜபக்ச அரசாங்கம் போர்க்குற்றம் தொடர்பில் பொறுப்பு குரலை வெளிப்படுத்த வேண்டும். தற்போது இலங்கையில் சிறுபான்மையினரின் மனித உரிமைக்கான மதிப்பீடு மிகவும் பாதிப்படைந்துள்ளது. தமிழ் மக்களின் தாயக பகுதியான வடக்கு கிழக்கில் இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள், சிவில் அமைப்புகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் நீதி என்பன கிடைப்பதற்கு நாங்கள் தொடர்ந்தும் ஒத்துழைப்புடன் செயற்படுவோம். முல்லைத்தீவு மாவீரர் தின செய்திகளை முடக்கும் வகையில் ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா இராணுவம் தாக்குதல் நடத்தி அச்சுறுத்தியுள்ளது. முல்லைத்தீவு பிராந்திய ஊடகவியலாளரான விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் என்ற ஊடகவியலாளர் மீதே இராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை தாக்குதல் சம்பவத்தை அறிக்கையிடச் சென்ற ஏனைய ஊடகவியலாளர்களும் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கில் வசித்து வரும் குறித்த ஊடகவியலாளர் இன்று காலை செய்தி சேகரிப்பதற்காக முல்லைத்தீவு சென்று அங்கிருந்து வீடு திரும்பிய நிலையில் முள்ளிவாய்க்கால் பெயர் பலகையினை ஒளிப்படம் எடுத்துள்ளார். இதன்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு 4 இராணுவத்தினர் ஊடகவியலாளரை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்ட நிலையில் அவர் தமது ஊடகவியலாளர் அடையாள அட்டையினை எடுத்துள்ளார். இதனையடுத்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் 4 ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். நீதி கூறுங்கன்னு சொல்லி நான் ரோட்டால் போன எல்லாத்தையும் நான் கேட்டினான். ஆனால் ஒருத்தர் நின்று பாக்குற அளவுக்கு இல்ல. இராணுவத்தினர் அந்தளவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருந்தவே அதனால வந்து ஒருத்தருக்கும் நின்று அதுல என்ன பிரச்சனை கேட்கறதுக்கு இப்படி இல்ல. பச்சை மட்டை கொண்டு அந்த சனங்களுக்கு மடிக்க வந்தவே அதனால வந்து ஆதாரம் இல்ல. என்னட்ட இருந்த முழு ஆதாரம் வந்து போனிலையும் இருக்கு. அந்த அதையும் இராணுவத்தினர் பறக்கி வச்சிருக்கலாம். இப்ப அதை அடைச்சிருக்கலாம். மேற்கொண்டு வேற ஏதாவது அதுக்குள்ள ஏதாவது வேற டாக்குமெண்ட்களை போட்டு என்ன ஒரு கைது செய்யற நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபட்டிருக்கலாம். இதுக்கு ஒரு நீதி வேணும். ஊடகவியலாளர் சொல்லி தாங்கப்படுறதுக்கு ஒரு நீதி வேணும். பாயிண்ட் அனுப்பப்படுது. குற்றம் செய்தாக்கல குற்றம் செய்த வாழை குற்றவாளி பாயிண்ட் அனுப்பப்படுது. குற்றம் இல்லாடி அவர் நிக்கலாம். இதுல நிக்கலாம் நின்று கதை குற்றம் செய்த அவர் இருந்தா பாருங்க. கம்பி முழு கம்பியில பிடிச்சி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி இருந்தா பாருங்க. இராணுவம் தாக்குதலுக்காக பயன்படுத்திய முள்ளுக்கம்பி சுற்றிய பச்சைப்பனை மட்டை ஒன்றும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன்போது காயமடைந்த ஊடகவியலாளர் விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அறிக்கையிட சென்ற 2 ஊடகவியலாளர்கள் மீதும் அப்பகுதியில் நின்ற இராணுவத்தினர் தாக்குதல் நடத்த முயற்சித்ததோடு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளனர்.
முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதிக்கு சென்று முல்லைத்தீவு பிராந்திய ஊடகவியலாளர்களான சண்முகம் தவசீலன் மற்றும் கணபதி பிள்ளை குமணன் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தை அறிக்கையிட வேண்டாம் என தெரிவித்து ராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொள்ளும் வகையில் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இடத்தில் வருகை தந்திருந்த அப்பகுதிக்கு பொறுப்பான ராணுவ அதிகாரி ஒருவரே தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்திருந்தார். சம்பவத்தை அறிக்கையிட சென்று இரண்டு ஊடகவியலாளர்களுக்கு தொடர்ச்சியாக புலனாய்வாளர்கள் வெவ்வேறு இலக்கங்களில் இருந்து தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு ஊடகவியலாளர் மீது மேற்கொள்ளப்பட்டு தாக்குதல் நாட்டின் ஊடக சுதந்திரத்தின் மீதும் கருத்து சுதந்திரத்தின் மீதும் மேற்கொள்ளப்பட்டு தாக்குதல் எனவே இதற்கான நீதி நிலைநாட்டப்படுவதோடு ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என கிளிநொச்சி ஊடக அமையம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட சவால் என யாழ் மாநகர சபையின் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஊடகங்கள் சுயாதீனமாகவும் எந்தகைய அச்சுறுத்தலும் இன்றியும் செயற்பட வேண்டியவை. அவ்வாறான ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் தாக்குவது என்பது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய சவாலாகவே நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையிலே இவ்வாறான காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடிலே ஈடுபட்ட இராணுவத்தினர் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டும். இதற்கு சர்வதேச சமூகம் தன்னுடைய உடனடியான அழுத்தங்களை இலங்கை அரசாங்கத்தின் மீது பிரயோகிக்க வேண்டும். சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவதற்காக அதே போன்று பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் சார்பிலே அவருக்கு தேவையான சட்ட உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றோம். தேவையான சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். முல்லைத்தீவு கடற்கரையில் மாவீரர்களை அஞ்சலித்து சுடர் ஏற்றுவதற்காக சென்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரும் வாலிபர் முன்னணி பொருளாளருமான பீட்டர் இளஞ்செழியன் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் தனது மனைவியுடன் சுடர் ஏற்றுவதற்காக சென்றபோது முல்லைத்தீவு கடற்கரையில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நாளிலே நாங்கள் வலிமையாக நீதிமன்றத்தின் கட்டளைக்கமைவாக அஞ்சலி செலுத்துவது. அதே நேரத்திலே இன்று நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக 5 மணிக்கு நாங்கள் சென்ற பொழுது போலீசார் பிரேரணம் அறிந்து என்னை கைது செய்து போலீசிலே கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். அதை நான் பொறுசிலே அடைத்து வைத்திருக்கின்ற பொழுது சம நேரத்திலே தங்களுடைய மாவீரர்களுக்கு உண்மையிலே மக்கள் எழுச்சி பூர்வமாக அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். உண்மையை நான் அறிவிக்க தனி வழங்குகிறேன். இருந்த போதிலும் சென்னை போலீஸ் நிலையத்துள்ளேனை தடுத்து வைத்திருந்த பொழுது பல குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தன. அந்த குற்றங்களை முறியடித்து பிணையிலே விட்டிருக்கிறார்கள். இதற்கு எனக்காக பல முறையிலும் முயற்சி செய்த சகத்திரணி தனஞ்சியன் உடவிலாளிகள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு எதிராக தடை விதிக்குமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனித உரிமை மீறல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் எனவே அமெரிக்காவை போன்று ஸ்ரீலங்கா ராணுவ தளபதிக்கு தடை விதிக்குமாறு அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். போர்க்குற்றங்களுடன் தொடர்பட்டிருப்பதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டப்பட்டிருக்கும் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவிற்கு எதிராக மெக்னிஸ்கி முறையிலான தடையை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான எலியட் கோல்ஃபர்ன் மற்றும் தெரேசா வில்லியம்ஸ் ஆகிய இருவரும் பிரித்தானிய வெளிவிவகார செயலாளரிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் நடைமுறையிலுள்ள மெக்னிஸ்கி சட்டத்தினூடாக மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் பாரிய ஊழல் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு எதிராக தடை விதிக்க முடியும் என்பதுடன் அவர்களின் சொத்துக்களையும் முடக்க முடியும்.
இந்நிலையில் குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரின் போது இராணுவத்தின் 58வது படையணியின் கட்டளை தளபதியாக செயற்பட்டு சவீந்திர சில்வா மீதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளின் விளைவாக அவருக்கு எதிராக அமெரிக்கா பயணத்தடையை விதித்துள்ளது. எனவே இவ்விடயத்தில் அமெரிக்காவை பின்பற்றி செயற்பட வேண்டியது அவசியமாகும் என இருவரும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனூடாக பிரித்தானியாவும் மனித உரிமை மீறல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்பதை வெளிக்காட்ட வேண்டும் என தெரேசா வில்லியர்ஸ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வாவிற்கு எதிராக தடை விதிப்பதற்கு ஆதரவு அளிக்குமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாரா ஜோன்ஸ் அந்நாட்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். மனித உரிமைகள் உறுதி செய்யப்படுவதற்கான தலைமைத்துவத்தை பிரித்தானியா வழங்க வேண்டும் என்பதோடு பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கான செயல் வடிவிலான நடவடிக்கைகளே தற்போதைய தேவையாக இருப்பதாக அவர் கூறியிருந்தார். இலங்கையிலும் உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்களுக்காக பிரித்தானியா அதனை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என சாரா ஜோன்ஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இந்தியாவுடன் இணைந்து கூட்டாக அழுத்தம் கொடுக்குமாறு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சட்ட நிபுணர்கள் குழு அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்று இராஜாங்க திணைக்கள அதிகாரிகளுடனான சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அமெரிக்கா திரும்பியுள்ள நிலையில் நிலுவையில் உள்ள பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி தொடர்பான பிரச்சினைகளுடன் தமிழ்த் தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை அமெரிக்கா பரிந்துரைப்பது முக்கியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் எம் ஏ சுமந்திரன் இந்திய தூதுவர் தரண்ஜித் சிங் சந்து மற்றும் ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி டி என் திருமூர்த்தி ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து ஹிந்துவிற்கு விளக்கம் அளித்துள்ள எம் ஏ சுமந்திரன் கூட்டமைப்பின் நிலைப்பாடு குறித்து டெல்லிக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீதியான அரசியலமைப்பின் மூலம் நீடித்த அரசியல் தீர்வே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்தம் 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக உருவான ஒன்று எனவும் மாகாணங்களுக்கு அதிகார பகிர்விற்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்த ஸ்ரீலங்காவின் அத்தனை அரசாங்கங்களும் தவறியுள்ளதாகவும் கூட்டமைப்பின் தலைவர் ராஜ் சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களுக்கு போதுமான அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படாமல் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்களில் சிங்கள மக்களை குடியேற்றுவதன் ஊடாக தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மக்கள் தொகையை மாற்றியமைக்கும் அரசின் திட்டத்தை ஏற்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களால் அடுத்த வருடம் இலங்கை மிக மோசமான உணவு பஞ்சத்துக்கு முகம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவல தெரிவித்துள்ளார். ரசாயன உரம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட எந்தவித விஞ்ஞானபூர்வ அடிப்படைகளுமற்ற தீர்மானத்தின் விளைவாக விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு பயிர் செய்கை முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். ரசாயன உர இறக்குமதிக்கு தடை விதித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் நீக்கப்பட்டு அரசாங்கத்தினால் அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்நாடகத்தின் விளைவாக நாடு வெகு விரைவில் உணவு பஞ்சத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இதன் பிரதிபலனை 2022 ஏப்ரல் மாதம் வரவிருக்கும் தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பின் போது நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். அதேவேளை தற்போது அரசாங்கம் ரசாயன உரத்தை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறையினருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. நாட்டில் டொலருக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் உரத்தை இறக்குமதி செய்வதற்கு தேவையான டொலரை அரசாங்கம் வழங்குமா? ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் தீர்மானங்களால் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் விவசாயிகள் மற்றும் பயிற்சிகையாளர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் சேதத்துக்கு பொறுப்பு கூறப்போவது யார்? அதுமாத்திரமன்றி ரசாயன உரத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி உரிய நேரத்தில் வழங்கப்படாததன் காரணமாக இன்றளவிலே உரத்தை இறக்குமதி செய்வதில் பல்வேறு நெருக்கடிகள் காணப்படுகின்றன. அதனால் அவற்றின் விலைகள் முன்னைய விலைகளை விடவும் பன்மடங்காக அதிகரிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆப்பிரிக்காவின் தென்பிராந்திய நாடுகளில் அடையாளம் காணப்பட்ட கொரோனாவின் ஒமைக்ரான் திரிபு தொற்றுக்கு இலக்கான இருவர் பிரித்தானியாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதை அடுத்து இன்று மாலை பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் நாட்டின் கொரோனா விதிகளை கடுமையாக்கும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் அனைவரும் கண்டிப்பாக பிசிஆர் எனப்படும்
தொற்று பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வணிக நிலையங்களிலும் பொது போக்குவரத்திலும் முகக்கவசம் அணியும் வகையில் விதிகள் கடுமையாக்கப்படும் எனவும் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். புதிய மாறுபாட்டுக்கு எதிராக தடுப்பூசிகள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது தற்போது தெரியாதெனவும் ஜான்சன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து நெதர்லாந்துக்கு பயணித்தவர்களில் 61 பேருக்கு புதிய தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பாவில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியா உள்ளிட்ட ஐரோப்பாவின் பல நாடுகள் ஆப்பிரிக்காவின் தென்பிராந்திய நாடுகளுக்கு ஏற்கனவே தடை விதித்திருந்த நிலையில் ஏனைய உலக நாடுகளும் இந்த நகர்வினை எடுத்து வருகின்றன. ஒமைக்ரான் திரிபு பல மாற்றங்களை கொண்டிருப்பதனால் பாதிப்பின் அளவும் அதிகமாக காணப்படலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து நெதர்லாந்தின் அம்ஸ்டர்டாம் நகரத்திற்கு பயணித்த பயணிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விமான நிலையத்தை அண்டிய விடுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே கொரோனா தொற்று காரணமாக நெதர்லாந்து பகுதியளவில் நாட்டை முடக்கியுள்ள நிலையில் ஒமைக்ரான் திரிபு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை கரிசனை வெளியிட்டுள்ளது. ஒமைக்ரான் திரிபு பொட்ஸ்வானா, ஹாங்காங் மற்றும் ஸ்ட்ரெயில் ஆகிய நாடுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒமைக்ரான் திரிபு பரவுவதை தடுக்கும் வகையில் பல நாடுகள் தமது எல்லைகளை மூடி வருவதுடன் பயண கட்டுப்பாடுகளை கடுமையாக்கி வருகின்றன. பிரித்தானியாவில் அர்வன் என்ற குறியீட்டு பெயரிலான புயல் நேற்றிரவு முதல் மணிக்கு 90 மைல் வேகத்தில் வீசி வருகின்றது. இந்த புயலின் தாக்கம் காரணமாக இதுவரை மூவர் பலியான நிலையில் பல இடங்களில் பனிப்பொழிவு மற்றும் மின்வெட்டு போன்ற பாதிப்புகள் தொடர்கின்றன. கடும் பனிப்பொழிவுடன் அர்வன் புயல் இங்கிலாந்தை தாக்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கு பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் அவசியமானால் மட்டுமே பயணம் செய்யுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்கொட்லாந்து மற்றும் இங்கிலாந்தில் 100,000+ அதிகமான வதிவிடங்களுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. அர்வன் புயலின் தாக்கம் இன்றும் இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலட்சியத்துடன் தமிழர்களின் அரசியல் செல்நெறி நகரும். உலக பரப்பில் வியாபித்த மாவீரர் நாளில் உறுதிமொழி. அடக்குமுறைகளுக்கு மத்தியில் தாயகத்தில் நினைவேந்தல். முல்லைத்தீவில் போராடி நினைவேந்தலை நிலைநாட்டிய பெண்மணி. புகலிட தேசங்களில் மீண்டும் அரங்கங்களுக்கு திரும்பிய நினைவேந்தல்கள். பசிபிக் பிராந்தியம், ஐரோப்பா, வட அமெரிக்காவில் 1,000+ மக்கள். தமிழகத்திலும் அரசியல் கட்சிகளின் உணர்வுமய நினைவேந்தல். தமிழர்களை ஒன்றிணைத்தவர்கள் மாவீரர்கள் என சீமான் புகழாரம். பிரித்தானியாவிலும் இனங்காணப்பட்டது ஒமைக்ரான் கொரோனா திரிவு. நெதர்லாந்தில் தென்னாப்பிரிக்க பயணிகளில் 62 பேருக்கு தொற்று. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். Thank you.